மதுரையில மினிமம் எவ்வளவு சேலரி வாங்கினா உங்க ஃபேமிலியோட நீங்க நார்மலான லைஃப் வாழ முடியும்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் 1 BHK பாத்தீங்கன்னா மினிமம் 7000 ரூபீஸ் போட்டு வச்சிருக்கேன். 2 BHK பாத்தீங்கன்னா மினிமம் 10000 ரூபீஸ் போட்டு வச்சிருக்கேன். ஆக மொத்தம் ஆவரேஜா 8000 ரூபீஸ் கிட்ட உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட்டுக்கு போயிடும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஃபுட் எக்ஸ்பென்சஸ், ஒரு ஃபேமிலியில ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிருக்கேன். இன்டூ 150 ரூபீஸ் காலையில பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச் இது மூணுமே சேர்த்து 150 ரூபீஸ் இன்டூ 30 நாள் 30 டேஸ்க்கு ஆக மொத்தம் 9000 ரூபீஸ் கிட்ட வருது ஒரு மாசத்துக்கு. ஆனா இவ்வளவு செலவாகாது, ஆவரேஜா நான் 8000 ரூபீஸ் கிட்ட போட்டு வச்சிருக்கேன். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ், இபி பே பண்றது, மூவிஸ்க்கு போறது, மெடிக்கல் செலவு திடீர்னு ஏதாவது வந்துருது, அவங்க மட்டும் டிரான்ஸ்போர்ட் பைக்கு கார் எல்லாம் ரெகுலரா அண்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது, இது எல்லாமே சேர்த்து ரெண்டு பேருக்கு 2 x 2000 ரூபீஸ் போட்டு வச்சிருக்கேன். ஆக மொத்தம் 4000 ரூபீஸ் கிட்ட ஆகும். ஆக மொத்தம் மதுரையில உங்க ஃபேமிலியோட ரெண்டு பேரோட நீங்க நார்மலான லைஃப் வாழணும், ஆவரேஜா 20,000 சாலரி கிட்ட வாங்கிருக்கணும். இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பை.